வணக்கம் நண்பா, வேல் இண்டியா டிஜிட்டல் கண்டென்ட்டுக்காக நான் உங்கள் தங்கவேல். ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் வெவ்வேறு விதமான கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பட்டண துறைகள். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் துறைகளில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த அதை கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். முதல்ல இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நிறைய பேருடைய தவறுதலான புரிதல் என்ன அப்படின்னா, பயோமெடிக்கல் ரிலேட்டடாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக இல்லைங்க, உள்ளே வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் அதிகமாக இருக்கும், மெடிக்கல் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் அதிகமாக இருக்காது. 40-50% நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்களை படிப்பீங்க. ஸோ இன்ஜினியரிங்கில் சென்சார் பேசிஸாகவும் சிக்னல்ஸ் பேசிஸாகவும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. எலக்ட்ரிக்கல் பேஸ்டாகவும் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாகவும் நீங்கள் நிறைய படிப்பீங்க. பயோமெடிக்கல் நான் சொல்கிறேன். அப்போது நிறைய மாணவர்கள் வந்து பயோமெடிக்கல் எடுத்தால் பயாலஜி மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால வந்து அதில் பெருசாக அந்த விஷயத்தை நோக்கி போக முடியல. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இன்ஜினியரிங் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு இன்ஜினியரோட வேலை, மெடிக்கல் ரிலேட்டடான ப்ராப்ளமாக சால்வ் பண்ண வேண்டியதான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கோடைய வேலை. ஸோ இதுதான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றின தகவல்கள். ஸோ இதை எடுக்கிறதுக்கு நார்மலாக வந்து 10th+2 ரெகுலரில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். உங்களுடைய நார்மல் இன்ஜினியரிங் கட் ஆஃப்ஸ் வச்சு நீங்கள் வந்து உள்ளே வரலாம் அப்படிங்கிறதான் வந்து விஷயம். இப்போ இந்த கோர்ஸ் எடுக்கிறதுனால வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகளுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்குதோ அதனுடைய பகிர்வு தான் பயோமெடிக்கலுக்கான வேலை வாய்ப்புகள். நிறைய பேர் வந்து இல்லைங்க, இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நல்ல காலேஜில் முடிச்சிருக்கணும், சிறந்த கல்லூரியில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வந்து எல்லா கல்லூரிகளையும் படிக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள். சரி, இதை எந்த கல்லூரிகள்லாம் சிறந்த முறையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனுடைய லிஸ்ட் இருக்குது. டாப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸில் எந்த கல்லூரிகள் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கை சிறப்பாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஐடி வெல்லூர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக நீங்கள் போகலாம், அல்லது வந்து விஐடியோட என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதற்கு அடுத்தது ஐஐடி மெட்ராஸில் வந்து இந்த கோர்ஸ் இருக்குங்க. ஐஐடி மெட்ராஸில் போகணும் அப்படின்னா ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எழுதணும், அல்லது வந்து லைக் கேட் எழுதி தான் நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பயோமெடிக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா பிஇஎம்ஏன்னு சொல்லி ரெண்டு விதமான மாடலில் பிடெக் பி அல்லது எம்இஎம்டெக்கில் வந்து நீங்கள் இந்த கோர்ஸை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு எம்இயில் வந்து நீங்கள் பயோமெடிக்கல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ அதற்காக தான் வந்து கேட்டோடதும் ஜிஏடபிள்யூ அட்வான்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்ததாக எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் அவங்களுக்கான தனியான என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. விஐடி வச்ச மாதிரியே இவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு தனி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. எஸ்ஆர்எம் ஜேடபிள்யூ மூலமாக நீங்கள் உள்ளே போகலாம், நாட்டா மூலமாக வந்து உள்ளே போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக நீங்கள் டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் எடுக்கணும், அஃபிலேட்டட் காலேஜஸில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக நீங்கள் உள்ளே போகலாம், ஜேடபிள்யூ மெயின் மூலமாக போகலாம், டிரான்சிட் மூலமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைக்குதுன்னா நம்பி எடுக்கலாம் இந்த கோர்ஸை. இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் வந்து இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதில் வந்து பிஇ பிடெக் மூலமாக பிபிடெக் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேட் எழுதி போகலாம், அமிர்தாவோட ஏடபிள்இ அப்படிங்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததாக கிண்டி கேம்பஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் சென்னையில் வந்து இது இருக்குங்க. இது வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலமாக போகலாம். உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபீஸ் அப்படிங்கிறது, காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது ஹாஸ்டலுக்கு அப்பாற்பட்டு ஒரு 6000-8000 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ வெளியில் நீங்கள் ஒரு கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 10 lakhs வரைக்கும்லாம் போகுது. ஸோ பட் ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் ஆனால் இதுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது 198 மேலே இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய எய்ம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் இந்த கோர்ஸை கிண்டி கேம்பஸில் எடுத்து படிக்கலாம், அதற்கான கட் ஆஃப் உங்களுக்கு இருந்தால். இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. பிஇ பிடெக் கோர்ஸாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் நார்மல் என்ட்ரன்ஸ் மூலமாக வந்து நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை இந்த கல்லூரியில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. நேட்டா மற்றும் ஹிந்துஸ்தானுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமாக வந்து நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தது பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் வந்து நாட்டா மற்றும் பாரத் இன்ஸ்டியூட்டோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமாக நீங்கள் உள்ளே போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கடுத்த கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா கருண்யா யூனிவர்சிட்டியில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுடைய என்ட்ரன்ஸஸ் எக்ஸாம் மூலமாக தான் உள்ளே போக முடியும். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து டாப் கல்லூரிகள். டாப் கல்லூரிகளில் நீங்கள் போகும்போது வந்து அவங்களோட என்ட்ரன்ஸ் அல்லது வந்து இதற்குன்னு பொதுவாக இருக்கக்கூடிய என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க்
அண்ட் கட் ஆஃப்ஸ் அண்ட் உங்களுடைய ஃபீஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையும். ஸோ நல்ல மார்க் வச்சுருக்கீங்க, என்ட்ரன்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறீங்கன்னா அதற்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ஃபெசிலிட்டிஸோட, ஃபீஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸோடு நீங்கள் உள்ள போகலாம். அப்படி இல்லைனா டயர் டூ மற்றும் டயர் த்ரீ கல்லூரிகளில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் பயோமெடிக்கல் இருக்குங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கல்லூரிகள்லாம் உண்மையிலேயே லேப் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் பயோமெடிக்கல் ரிலேட்டடாக அவங்களால வந்து ஏதாவது வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் ஜென்ரலாக செக் பண்ணிக்கணும். அல்லது ஒரு கல்லூரிகளில் பர்சனலாக அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தாராளமாக பிங் பண்ணுங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் கல்லூரியில் இது அவைலபிளாக இருக்குதா, அந்த கல்லூரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேலும் மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் அட்மிஷனை பற்றிலாம் நிறைய பேர் வந்து தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இந்த கல்லூரியில் அட்மிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபீஸ் என்ன இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான வழிகாட்டுதலாக தான் வந்து ஃப்ரீ கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறக்கூடிய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் வந்து பிங் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு உங்களுடைய தகவல்கள் என்ன, உங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அதில் சொல்லுங்கள். ஸோ தட் எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து எங்கள் செயலிருந்து உங்களுக்கு தாராளமாக பண்ண முடியும். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.